இப்போ நம்முடைய மேக் இன் இந்தியா திட்டமாகட்டும், நிறைய விஷயங்கள் நாம் பார்க்குறோம். நீங்கள் குறிப்பிட்ட நம்ம சேவைத்துறையினுடைய தொழிலாளர்கள் தேவை அப்படிங்கிறது மிக குறைந்த அளவில் தான் இருக்கக்கூடியது. ஒப்பீட்டளவில் பொருள் உற்பத்தியை பார்க்கும் பொழுது சேவைத்துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கைங்கிறது ஒப்பீட்டளவில் பார்க்கும் பொழுது குறைந்த அளவில். அப்போ அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை திறன்மிகு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய இந்த பொருள் உற்பத்தி சார்ந்த ஒரு தொழிற்சாலைகள் இந்தியாவில் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா, எந்த அளவிற்கு அந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படும் நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த தொழில், இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரோ ஐடி சர்வீஸோ ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் தேவை, ஸ்கில் பேஸ்ட் யூத் தேவை. நம்மகிட்ட யூத் பாப்புலேஷன் இருக்குது, அவங்களுக்கு ஸ்கில் இருக்கான்றதை வந்து ஸ்கில் கொடுக்க போகிறது வந்து இந்த ஸ்கில் இந்தியா ஸ்கீம் கொடுக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஸ்கில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகப்பட்டது இந்தியாவுக்கு வரும், எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அது வந்ததுன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், அவங்க போயிட்டு. தெளிவாக ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். நம்முடைய பாரத பிரதமர் குறிப்பிடும் பொழுதே சீனாவை பொறுத்தளவு அது தயாரிப்பு ஒரு நிறுவனமாக இருக்கின்றது, ஒட்டுமொத்த சீனாவை பார்க்கும் பொழுது அது பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தயாரிப்பு நிறுவனமாக இருக்கின்றது. நாம் இந்தியாவை மனித வளம் மிகுந்த தயாரிக்கக்கூடிய நபர்களின் பெருநாடாக உருவாக்க வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இன்னொரு நாடு ஒரு நிறுவனமாக இருக்கும் பொழுது நம் நாடு வெறும் தொழிலாளர்களை மட்டுமே கொண்ட நாடாக இருந்தால் எப்படி நமக்கான அந்த வேலைவாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுது. அதற்கான விளக்கம் தான் இப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் கேபிட்டலை வந்து ப்ரொடக்டிவ் கேபிட்டல் ஆக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இடம் அதுக்கு வந்து சம்மந்தப்படுத்தி நான் பேசுகிறேன். லேண்ட் பில், லேண்ட் பில்லும் பாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கட்டுமான பணிகள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எஃப்டிஐயும் வந்ததுன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்ததுன்னா, அந்நிய முதலீடும் வந்ததுன்னா உங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்கானமி ரிவைவ் ஆகும்போது இந்த யூத்தை நீங்கள் ஸ்கில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்கள வந்து எம்ப்ளாய் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்கில் இந்தியாவாகப்பட்டதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நீங்கள் யூத்தை வந்து ஸ்கில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கட்டுமான பணிகள் வந்தாலும் சரி, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ முதல்ல நம்ம வந்து தயார் பண்ணி வைத்துக்கொள்கிறோம் எதெல்லாம் தேவை அப்படிங்கிறது, அதற்கு பிறகுதான் அடிப்படையை நம்ம உருவாக்க போகிறோமா? இது வந்து இப்போ பாப்புலேஷன் இருக்காங்க, அவங்கள வந்து ஸ்கில் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு டொமஸ்டிக்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்மளுடைய அந்நிய செலாவணி ஏற்றுமதிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்நிய செலாவணியை பொறுத்தளவு மிக குறைவாக, அதாவது நான் இறக்குமதி அவுட் சோர்சிங் மூலமாக நமக்கு சேவைத்துறையில் கிடைப்பதை விட மிக குறைவாக தான் இருக்கின்றது. அல்லது அந்த விகிதாச்சாரம், உயர்ந்து வரும் விகிதாச்சாரம் என்பது சேவைத்துறையை பொறுத்தளவு தான் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் அதை தாண்டி பொருள் உற்பத்தியில் சிறந்த ஒரு பின் முதல் ஒரு பெரிய ஒரு ஃப்ளைட் வரை நம்ம வந்து உற்பத்தி செஞ்சு இங்கிருந்து ஏற்றுமதி செய்வதன் மூலமாகத்தானே இங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கும் அது வேலைவாய்ப்பை, திறன்மிகு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் திறன்மிகு தொழிலாளர்களுக்கு. அதே சமயத்தில் ஏற்றுமதியும் ஒரு அந்நிய செலாவணியும் நம் நாட்டை வந்து பொருளாதார வலுவான நிலைக்கு கொண்டு செல்லும், இதுதானே ஒரு இயல்பான ஒரு நிலையாக இருக்க முடியும். ஆனால் இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு மாற்றி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக தானே இருக்குது. எங்கேயோ ஒரு தொழிற்சாலை, இன்னொரு நாட்டில் ஒரு தொழிற்சாலை நிறுவனங்கள் அமைத்து கொண்டும் நாம் வெறும் ஒரு மனித வளத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக மட்டுமே இருந்து விடுமாங்கிற ஒரு கேள்வி ஒரு ஐயம் இலத்தனை செய்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூ நீங்கள் இப்படி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா இப்போது நியூ கவர்மெண்ட் வந்தப்புறம் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க, அந்த பாலிசி கண்டினியூ ஆச்சு. இந்த நியூ கவர்மெண்ட் வந்தப்புறம் இந்த மேக் இன் இண்டியா வந்து பிரபலப்படுத்தினாங்க. இந்த மேக் இன் இண்டியா பிரபலப்படுத்தி அது சக்ஸஸ் ஆகும்போது இந்த ஸ்கில் இண்டியாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கில் இண்டியா நேற்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மேக் இன் இண்டியா உங்களுக்கு டெவலப் ஆகும்போது, ஸ்கில்லும் டெவலப் ஆகும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் சொல்கிறது அந்த மேக் இன் இண்டியா வழியாக இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதாகப்பட்டது வந்து சேர்ந்து அமையுங்கிறது ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த நிலையில் நம்ம இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக அல்லது இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பெறப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி உலகளவில் அது எந்த அளவுக்கு பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது அவசியம் நினைக்கிறேன். உரிய பயிற்சி பெற்றவர்களை பொறுத்தளவு நம்ம பார்க்கும் பொழுது தென்கொரியா, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் உரிய பயிற்சி பெற்றவர்களை பார்க்கும் பொழுது 96% மக்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய மக்கள் அல்லது வேலை வாய்ப்பை தேடக்கூடிய மக்களை பொறுத்தளவு 96% பேர் திறன்மிகு தொழிலாளர்களாக இருக்கிறாங்க. திறன்மிகு மனித வளமாக இருக்கின்றது அந்த நாட்டை. அதற்கடுத்ததாக ஜப்பானை பார்க்கும் பொழுது 80% மக்கள் அங்கே ஒரு திறன்மிகு தொழிலாளர்களாகவும் திறன்மிகு ஊழியர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு நாடுகளை பொறுத்தளவு தற்பொழுது பொருளாதார ரீதியாக ஒரு வலுவான நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆசிய கண்டத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரு இரண்டு நாடுகள் மிகச்சிறிய நாடுகள். ஆனால் அந்த நாடுகளை பொறுத்தளவு உற்பத்தியில் தான் அந்த நாடுகள் முதன்மை வகிக்கின்றது. எந்த பொருளாகட்டும், அது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் முதற்கொண்டு எல்லா வகையான பொருட்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான நாடுகளாக ஜப்பானும் தென்கொரியாவும் இருக்கின்றது. அந்த நாடுகளில் தான் திறன்மிகு தொழிலாளர்களும் இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து பாலிசி பெர்ஸ்பெக்டிவ். இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கணும்னா, இந்த எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் வந்து இந்தியாவில் வந்து லேட்டாக தான் வந்தது, 1991 தான் வந்தது. சப்சீக்வெண்ட்டாக அதோடைய பெனிஃபிட்ஸை வந்து நம்ம இப்போ தான் அடையிறோம். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் அடையும் போது கரெக்டாக இந்த மாதிரியான பாலிசி மெஷர்ஸையும் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். அதனால் இந்த பெனிஃபிட்ஸை வந்து நம்ம வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம், மேபி ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்தில் வந்து இந்த மாதிரி நிலையை அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்கீம்ஸ் ஆகப்பட்டது வந்து இதுவரைக்கும் முன்னாடி பிரபலப்படுத்தலை. அது மட்டும் இல்லாமல் பாப்புலேஷன் வந்து யூத் பாப்புலேஷன் ஆகப்பட்டது இப்போ தான் வந்து ஏறிக்கிட்டு வருது.
இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மாதிரி ஜெர்மனி கண்ட்ரீஸில் வந்து பாப்புலேஷன் வந்து ஏஜ் ஆகிட்டு இருக்காங்க. நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் வந்து குறைஞ்சிட்டு வருது ஆவரேஜ் ஏஜ். ஸோ நம்மளுக்கு அது அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் ஓவரால் பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூத் பாப்புலேஷன் வந்து ஸ்கில்ஸ் இம்பார்ட் பண்ணிட்டோம்னா இந்த கண்ட்ரீஸோட நம்ம வந்து ஆட்பீட் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது மேட் இன் சவுத் கொரியா, மேட் இன் ஜப்பான் அப்படிங்கிற ஒரு பொருட்களை தான் ஒரு வியப்பாக பார்க்கிறோம், நம்பகத்தன்மை மிக்க பொருட்களாக பார்க்கிறோம், அதிக அளவில் ஏற்றுமதி செய்கின்றார்கள் அந்த நாடுகளிலிருந்து உலகம் முழுவதும். அதே போல தான் ஜெர்மனி 75% மக்களை திறன் மிக்க மக்களாக கொண்டிருக்கின்றது. இந்த நாடுகளிலிருந்து தான் அதிகமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன, ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதற்கான தளங்கள் அங்கு முன்பே அமைக்கப்பட்டு விட்டாச்சு. தொழிற்சாலைகளை நிறுவினார்கள், மிகப்பெரிய தொழிற்சாலைகளை, எல்லா பொருட்களையும் தயாரிக்கக்கூடிய எலக்ட்ரானிக்கல் முதல் கொண்டு வாகன உற்பத்தி வரை எல்லா தொழிற்சாலைகளும் அங்கு உருவாக்கினார்கள். உள்நாட்டு முதலீடுகளை சரிவர பயன்படுத்தி கொண்டார்கள். அதன் மூலம் அதற்கு தேவையான தொழிலாளர்களை அவர்கள் ஈர்த்தார்கள். அந்த தொழிலாளர்களுக்கு திறன்மிகு தொழிலாளர்களாக ஈர்த்தார்கள். அதன் அடிப்படையில் திறன்மிகு தொழிலாளர்களும் உருவானார்கள். ஆனால் நாம் இங்கே ஒரு திறன்மிகு தொழிலாளர்களை முதல்ல உருவாக்குறோம், அதன் பிறகு இங்கு நிறுவனங்களை வரவழைத்து அந்த நிறுவனங்கள் இது எந்த அளவிற்கு சாத்தியமாகுங்கிறதா என்னுடைய கேள்வி. இது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்குமா, இது எந்த அளவிற்கு சாத்தியமாகும்? நான் இதை வந்து நான் எப்படி பார்ப்பேன், எந்த கோணத்தில் பார்ப்பேன்னா, இது வந்து சாத்தியமான்றதோட இது வந்து இன்றைக்கி அவசியம். ஏன்னா இப்போ உங்களுக்கு யூத் பாப்புலேஷன் இங்கே ஒரு பெரும் நிறுவனங்களை கொண்டு வர்றத, இங்கே ஒரு ஒரு உள்நாட்டு உற்பத்தியை வந்து பெருக்கிறதுக்கு பெரும் நிறுவனங்களை உலகத்தரத்தோட தரம் மிகுந்த அதிக பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை நிறுவி அதன் மூலமாக வேலைவாய்ப்பை பெருக்கிறத விட, இளைஞர்களை திறன்மிகு இளைஞர்களாக ஈர்க்கிறத விட இந்த ஒரு வழி சரியானதாக இந்த நேரத்தில் அவசியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த நேரத்தில் இது அவசியம். ஏன்னா இதை நீங்கள் செய்யலைன்னா உங்களுடைய வெளிநாட்டு முதலீடும் வராது. ஸோ வெளிநாட்டு முதலீடு வரலன்னா உங்கள் எக்கானமியை வந்து மேலே கொண்டு போகிறதுங்கிறது கஷ்டமாயிடும், உங்கள் பொருளாதார வளர்ச்சிங்கிறது கஷ்டமாயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்புலேஷன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்தியாவில் வந்து 64% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து 25 இயர்ஸ், 54% வந்து 25 இயர்ஸ்னு சொல்லணும். இந்த பாப்புலேஷன் நம்ம என்ன பண்ணணும், இவங்களை ஸ்கில் பண்ணால் தான் அவங்க யூஸ் ஆவாங்க, இந்த ஸ்கில் பண்ணால் தான் அவங்க ப்ரொடக்டிவாக இருப்பாங்க, ஸ்கில் ஆனால் தான் இந்த ஜிடிபி க்ரோத்து கொடுப்பாங்க. அதனால் வந்து இது மிக மிக அவசியம். இந்த ஸ்கில் இந்தியா ஆகப்பட்டது வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் கொண்டு வந்தது வந்து ஃபியூச்சரில் வந்து நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸில் வந்து இந்த பெனிஃபிட்டை நம்ம பார்க்கலாம். நம் இங்கிலாந்தை பார்க்கின்றோம். இங்கிலாந்தை பொறுத்தளவு 68% இளைஞர்கள் வந்து அங்கு ஒரு திறன்மிகு இளைஞர்களாக ஊழியர்களாக இருக்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்தளவு இன்றைக்கி பொருளாதாரத்தில் மிக வலுவான நிலை இருக்கக்கூடிய அமெரிக்காவை பொறுத்தளவு 52% பேர் திறன்மிகு இளைஞர்களாக அந்த நாடு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. மக்கள் தொகையிலும் பெரிய நாடு. இந்தியாவை பார்க்கும் பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்தியாவை பொறுத்தளவு 4.69% அளவிற்கு தான் இதுவரை திறன்மிகு இளைஞர்களை, திறன்மிகு தொழிலாளர்களை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம். இன்னும் 95% நாம் உருவாக்க வேண்டியிருக்கின்றது. ஜப்பான், தென்கொரியாவை பொறுத்தளவு 80% மேற்பட்ட திறன்மிகு மக்களை வைத்திருக்கிறார்கள். நம் வெறும் 4.6% திறன்மிகு மக்களை தான் வைத்திருக்கிறோம். இந்த நிலையில் அந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு அவசியமான விஷயம்தான் அப்படிங்கிறதுல ஒரு மாற்றுக்கருத்து இருக்க முடியாதான். ஆனால் அதையும் தாண்டி பல்வேறு கேள்விகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுவதிலும் எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த நிலையில் நேற்று பிரதமர் இப்படியான ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார், இப்படியான திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். இந்த விஷயத்தை நான் எப்படி அணுகுவது, நான் ஒரு கிராமப்புறத்தில் இருக்கின்றேன், நான் இந்த ஒரு திட்டத்தை எப்படி அணுகுவது? இதை எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பெர்ஸ்பெக்டிவ் பேக்ரவுண்டை போய் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகேரியன் எக்கானமி, அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் தான் நம்ம இருந்தோம் இனிஷியலாக. அப்புறம் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து லேட் ஆச்சு. அப்புறம் 1991 இந்த உலகமயமாக்கி, அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் ஆச்சு. சப்சிக்வெண்ட்டாக இப்போ தான் நம்ம அந்த பெனிஃபிட்டை அடைஞ்சிட்ருக்கோம்னு நான் சொன்னேன். இப்போது கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு தான் இது அவசியம். இன்ஃபேக்ட் ஸ்கில் இண்டியாங்கிறது இந்த குறு சிறு தொழில் அண்ட் அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு பிஸ்னஸ் ஆர் என்டர்பிரனர்ஷிப் இனிஷியேட்டிவை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனுங்கிறது கண்டிப்பாக அவசியம். இது கிராம மக்களுக்கு தான் மிக மிக அவசியம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டர்பிரனர்ஷிப் இது வந்து ஸ்கில் பேஸ்ட் மட்டும் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் அதாவது ஆண்டர்பிரனர்ஷிப் இனிஷியேட்டிவ் கொண்டு வரதுக்கும் இந்த பாலிசியாகப்பட்டது வகுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக பெனிஃபிட் எல்லா, அதாவது அர்பன் ரூரல் ரெண்டு ஏரியாவுக்கும் இது வந்து போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த திட்டம் தற்பொழுது துவங்கப்பட்டு விட்டாச்சு. இந்த விஷயத்தை நான் அணுகிறதுக்கு எனக்கு சரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஒரு கிராமங்கள் தோறும் அல்லது கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த திறன் மேம்பாடு தேவைப்படக்கூடிய இளைஞர்களிடத்தில் இது சரியான அளவில் கொண்டு சேர்க்கப்பட்டு விட்டாச்சுன்னு நினைக்கிறீங்களா? எந்த அளவிற்கு இது கொண்டு சேர்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்கீம் ஆகப்பட்டது இன்னும் கொண்டு சேர்க்கல, இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷமாக தான் இந்த ஸ்கில் இண்டியா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பாலிசி வந்து போய் கொண்டு சேரணும்னா மக்கள்கிட்டையும் அந்த எஃபோர்ட் வரணும். இப்போது இன்றைக்கி வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து எப்படி பார்க்குறாங்க இளைஞர்கள்னா, இன்றைக்கி வந்து நான் டிகிரி முடித்து நான் வேலை போய் ஜாயின் பண்ண பார்ப்பேன்னா, இல்லாட்டி ஒரு ஸ்கில் பண்ணி நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க பார்ப்பேனா. ஸோ ஒரு வேலையை முடித்தா எனக்கு சம்பளம் கிடைக்கிது மாதம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஸ்கில் டெவலப் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ ஒரு ஸ்கில்டு பேஸ்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ தேர் நாட் சீக்கிங். அப்போ வந்து பீப்புள்கிட்டையும் அந்த அவேர்னஸ் வரணும்.
ஸோ அந்த பீப்புள்கிட்ட அவேர்னஸ் வரணும்னா அதுக்கு கேம்பெயின்ஸ் நடத்தணும், இதை பிளபர் படுத்தணும், அது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் வழியாக தான் செய்ய முடியும். ஒரு படித்த இளைஞர், ஒரு பொறியியல் முடிச்சுட்டு வர இளைஞரை காட்டிலும் ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிற ஒரு சின்ன பசங்க அனுபவ ரீதியாக அவங்க கற்றுக்கிற விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில இடங்களில் படிச்சுட்டு புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு கூட அங்கேயே இருந்து ரொம்ப நாளாக அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்து எந்த கல்வி அறிவு இல்லாதவங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு நிலையும் பார்க்குறோம். இந்த ஒரு முரண்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கல்விங்கிறது அந்த விஷயத்தை கொடுக்காமல் விட்டுருச்சா, அங்கே மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கல்ச்சுரல் டேமேஜ் அப்படின்னு நான் சொல்வேன். எப்படின்னா இது வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஆகப்பட்டது. இப்போ இன்றைக்கி வந்து நான் மெக்கானிக்காக வந்து அந்த ஆன் த கிரவுண்டை நான் வேலையை கற்றுக்கிறத விட நான் ஒரு இன்ஜினியர் முடிச்சுட்டு அப்புறம் நான் வேலை செய்கிறேங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கௌரவம் இல்லாட்டி ஒரு மரியாதை உட்பட்டதாக இருக்கதே தவிர, ஆனால் ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுறது ஒரு சின்ன வயசுலேருந்து அந்த மெக்கானிக்காக இருந்தவருக்கு நல்லா தெரியும் விஷயம். ஸோ அதுதான் ஸ்கில். எஜுகேஷன் ஆகப்பட்டது பேப்பர் மட்டும்தான். பட் இதை வந்து இளைஞர்கள் எப்படி பார்க்கணும்னா, படிப்போடு சேர்ந்து அந்த எஜுகேஷனோடு சேர்ந்து இந்த ஸ்கில்ஸ் ஆகப்பட்டது வந்து ஒரு ஒகேஷ்னலாக வந்து கொண்டு வரணுங்கிறது, இந்த ஸ்கில் பேஸ்ட் வழியாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து எப்படி பண்ண போகிறாங்க, இந்த ஸ்கீமை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கொண்டு வந்தது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஸ்கீமை வந்து எப்படி எஜுகேஷன் கரிக்குலமோடு சேர்ந்து, இப்போ நான் ஸ்கூலில் படிக்கிறேன்னா எனக்கு அந்த ஸ்கூலில் படிக்கும்போது என்ன ஸ்கில்ஸ் எனக்கு வந்து கொடுக்க முடியும், என்னோடய சாய்ஸ்ன்னு பார்த்து அதை எப்படி இம்பார்ட் பண்ண போகிறாங்கன்றது தான் இம்பார்ட்டன்ட்டு. இந்த திட்டம் கொண்டு வரப்படும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை ராஜீவ் பிரதாப் மோடி மத்திய அமைச்சர் முன்வைத்தார். பாதியிலேயே பள்ளியை விட்டு விலகியவர்கள் அல்லது 8வது ஃபெயிலானவர்கள், 10வது ஃபெயிலானவர்கள், இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு இது அதிகம் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வச்சார். நீங்கள் குறிப்பிட்டது போலவே, நீங்கள் ஒத்துக்கிட்டது போலவே, ஒரு சாதாரண அனுபவத்தின் அடிப்படையில் சின்ன வயசுலேருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கில் பேஸ்டு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அல்லது அவர்களுக்கு போதுமான அளவிற்கு அது தேவைப்பட்டிருக்குன்னு வச்சுக்கிட்டா, படித்து கொண்டு இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சென்று படித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்து படித்து கொண்டு இருக்கிறவர்களிடம்தான் அனுபவம் சார்ந்த கல்வி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. அப்போ அவர்களிடம் தான் இந்த திறன் மேம்பாடு குறித்த ஒரு விழிப்புணர்வு, திறன் மேம்பாடு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் நினைக்கிறீங்களா? இதை யார் எந்த அளவில் அணுகுவது, யாருக்கு இது வந்து மிகவும் அவசியம் நினைக்கிறீங்க? இப்போ எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட் ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கலாம். ரெண்டு பேருக்குமே ஸ்கில் தேவை. பட் என்ன ஆகிட்டுருக்குன்னா, அனுபவம் இருக்குது ஆனால் எஜுகேஷன் இல்லாதனால அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கல. இங்கே எஜுகேஷன் இருக்குது, வேலை கிடைக்குது, அந்த கம்பெனிஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இதை எப்படி பார்க்கணும்னா, இது ஸ்கில் ஆகப்பட்டது எந்த ஒரு வேலை பண்ணுறவங்களுக்கும் அந்த ஸ்கில் ஆகப்பட்டது இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து படிக்காதவங்களுக்கு இல்லை படித்தவங்களுக்குன்னு கிடையாது. ஒரு கம்பெனியில் போய் வேலை பண்ணுறீங்க, ஒரு ஃபேக்ட்ரியில் போய் வேலை பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கில் ஆகப்பட்டது மிக மிக அவசியம். அதை வந்து எஜுகேஷனோடு சேர்ந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணமே தவிர, நீங்கள் வந்து இது வந்து படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கும் கிளாஸ் போய் பண்ணக்கூடாது. இதில் எந்தளவிற்கு தடைகள் இருக்குது, நான் போய் இதை அணுகிறதுல அப்படிங்கிறதுக்கு எந்தளவுக்கு தடைகள் இருக்குது, அல்லது எந்தளவிற்கு வரையறைகள் விதிக்கப்பட்டிருக்கு, யார் இன்னார் தான் அணுகலாம் அப்படிங்கிறதுக்கான வரையறைகள் எந்தளவுக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை எந்தளவிற்கு தளர்த்தலாம், பொருளாதார ரீதியாக ஏதாவது இருக்கின்றதா அல்லது வேறு காரணங்கள் சார்ந்து ஏதாவது இருக்கின்றதா, எந்தளவிற்கு இதை தளர்த்தி இன்னும் சிறப்பாக கொண்டு சேர்க்க முடிவதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம், இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு காலேஜஸ் வந்து எப்படி அணுகி இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஐடிஐஸ் வந்து ஐடிஐஸ் இருந்தது முன்னாடி, அந்த ஐடிஐஸ் வந்து எப்படி ஐடிஐஸ் வந்து எப்படி ரிவைவ் பண்ணணும்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த ஸ்கில்க்கு ஸ்கில் இந்தியாவுக்கு பண்ணுற அலாட் பண்ண மணி, அதாவது ஃபண்ட்ஸ் வந்து அல்டிமேட்டாக எப்படி போய் சேருதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த பணம் அலாட் ஆனது நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபண்டிங் அலாட் ஆகும்போது இந்த ஸ்கில்லுக்கும் ஆண்டர்பிரினர்ஷிப் இனிஷியேட்டிவ்க்கும் அலாட் பண்ணுற ஃபண்ட்ஸ் எந்த மெக்கானிசம் வழியாக போய் சேரப்போகுது, அதனால் எஃபிஷியன்சியும் எஃபெக்டிவ்னஸும் வந்திருக்கா அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அது பீரியாடிக்கலாக மெஷர் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடையாது, பட்ஜெட் வரபோது கிடையாது, எவ்ரி வீக்கோ எவ்ரி மந்த்தோ அந்த மெஷர்மெண்ட் பண்ணி அது கரெக்டாக போய் சேர்ந்துருக்கா, கரெக்டாக ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்கிறத கவர்மெண்ட் வந்து பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணணும். அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி. இந்த விஷயங்கள் குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திறன் மேம்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். திறன் மேம்பட்ட இளைஞர்களை, திறன் மேம்பட்ட ஒரு மக்கள் சமுதாயமாக இந்தியாவை வந்து உருவாக்குறது ரொம்பவே அவசியம். அதே சார்ந்து பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய, பொருள் சார்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய நாடாகவும் இந்தியா விளங்கணும், அதற்கான ஏற்பாடுகளையும் நிறுவனங்களை உருவாக்குதலிலும் இந்தியா ஈடுபடணும், இந்தியா அந்தளவிற்கும் வளர வேண்டும் அப்படிங்கிறதான் ஆசையும் கூட. மற்றும் ஒரு ஜீரோ ஓவரில் சந்திக்கலாம். வணக்கம்.